திரு ஸ்ரீராம் பாஜகவோட கூட்டணி கட்சி உறுதியாயிருச்சா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வருகையை ஒட்டியும் என்ன தாக்கம் ஏற்படுத்தும் இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு நிச்சயமாக பிரதமர் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறையும் ஒரு மிகப்பெரிய ஒரு போக்கஸையும் எடுத்துன்னு வந்திருக்காரு மாற்றுக்கிறது இல்லை அதனாலதான் இந்த வருஷத்தோட முதல் ஈவெண்ட்டே ஜனவரி ரெண்டாம் தேதி திருச்சிக்கு வந்து அந்த ஏர்போர்ட்டை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் நிச்சயமாக ஃபோக்கஸ் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லும் அதற்கான பணிகளை பாஜக செய்து கொண்டு தான் இருக்குது அவர்களுடைய யுக்தி எல்லாரும் சொல்லிக்கிற மாதிரி அது ஒரு ஆல்வேஸ் எலெக்ஷன் ரெடி மெஷினரி பார்ட்டி தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அப்படி தான் இருக்க வேண்டும் அதுக்கு தான் பார்ட்டி இருக்குது ஸோ எலெக்ஷன் மெஷினரியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு தலைவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் யார் யார் வந்து சேரப்போகார்த்து நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க நிச்சயமாக கூட்டணி இல்லாமல்

மாறும் என்பதை நீங்க பாருங்க அதாவது அந்த மூடு வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த இந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணியதால் ஒரு கோவத்தை ஒரு ஒரு ஆன்டி ஒரு ஆன்டி ஒரு பிரதமர் அல்லது பாஜக மேல் இருந்தது நிச்சயமாக இன்னைக்கு இல்லை எப்படி எப்படி இல்லாம போகுது நான் உதாரணத்துக்கே சொல்லி கேட்கல ஒண்ணு இல்ல இப்ப அதிமுக உங்க கூட இருந்தாங்க பிஜேபி கூட இருந்தா எங்களுக்கு வர வாக்கும் வராது தமிழ்நாடு வந்து திராவிட கொள்கைகளின் மண் அதனால நாங்க அவங்கிட்ட இருந்து வெளியே வரோம் சிறுபான்மையிலிருந்து சமூக நீதி சம மத்துவம் சகோதரத்துவம் தான் எங்களுடைய அடிநாதம் சொல்லி இருந்து விலகி நிக்கிறாங்கல்ல அப்ப உங்களுக்கு இங்க வந்து ஒரு ஒரு ஆதரவு தளம் இல்லங்கிறதுனால தானே இவ்வளவு இப்ப விலகி நிக்கிறாங்க அப்ப எப்படி உங்களுக்கு ஆதரவு தான் உங்களுக்கு ஒரு அறுபத்தேழு எம்எல்ஏவாவது எம்எல்ஏ கிடைச்சது

இல்ல ஸ்ரீராம் இது உங்களுக்கே தூங்கலையா அதிமுக வந்து தான் சொல்றது வந்து யாருமே நேற்று அரசியலுக்கு வந்தவங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க அதாவது ஒரு நேஷனல் பார்ட்டி அவங்கள ஸ்டேட் ஒரு கட்சி தமிழ்நாட்டுல ஓட்டு இல்லாததுனால நீங்க பேசக்கூடாதுங்க

அதுதான் என்னோட நீங்க வந்து உங்களுடைய உள்நோக்கத்துக்காக பேசாதீங்க

சொல்வது முடிவு எடுக்கிறார்கள் கேட்கலாமே ஒரு பத்து பத்து பேர் சொல்லாம்

Yeah. i'm gonna

டிஎம்கே அலைன்ஸு ஆர்கேனரில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து ஒரு கெமிஸ்ட்ரி காம்பினேஷனோட அப்படி கண்டினியூ ஆகக்கூடிய அலைன்ஸ் அவங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்து அதுக்கு முன்னாடி அவங்க தனிச்சு நின்ன அளவில் உள்ள ஸ்ட்ரெங்க்த்தையும் அவங்க காம்பினேஷனில் அவங்க எடுக்கக்கூடிய வாக்கையும் பார்த்தா அவங்க கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய பூம் இருக்குது அந்த பூமில் தான் அவங்க ஐம்பத்தி மூணு சதவீத வாக்களை எடுத்தாங்க இன்னைக்கு அதிகார பலத்தோடு இருக்கிறாப்பில் அன்னைக்கு ஓரளவு குறைஞ்ச அளவு வாக்கெடுத்த கமலஹாசன் கூட ஈரோடு கிழக்கில் அந்த அணிக்குள்ள வந்திருக்கிறாரு திமுக தான் அவங்க டேம்ஸுக்கு அதை டீல் பண்ணுவாங்க ஸோ அந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏற்கனவே தனித்துவ பலம் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்னியாமிரி மட்டும்தான் காங்கிரஸுக்கு டெபாசிட் உண்டு அதை தாண்டி அதுக்கு பிறகு வாசன் கூட வெளியேறிட்டார் பெரிய ஒன்றும் வாசனுக்கு செல்வாக்குல எனிவே ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் தான் அவங்களுக்கு இருக்குது கண்டினியூஸாக திமுக அணியில் இருந்துட்டு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் வட தமிழகத்தில் வெற்றி வேறா இருக்கிறாங்க பத்தொம்பது இருபத்தொன்று திமுக வெற்றிக்கு வட தமிழகத்தில் கேட்லிஸ் போட்ட போட்சாட்டு திருமாவளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பெருசு ஆனால் இண்டிவிஜுவலாக அவங்க அதுக்கு முன்னாடி தனியாக அனுக்கும் போது ஒரு சதவீத வாக்குகள் கூட எடுக்கலை அதே மாதிரி மதிமுகவும் கேட்டலிஸ்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க திராவிட இமேஜ் இருக்குது சிபிஎம் அவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள மற்ற லீடர்ஸோட சர்வீஸ் மென்டாலிட்டியில் பெருசாக நிற்கக்கூடியவங்க பிஜேபிக்கு ஐடியாலஜிக்கு எதிரி ஸோ இவங்க எல்லாம் முஸ்லீம் லீக் ஜவஹர்லாவோட மனிதனே மக்கள் கட்சி ஈஸ்வரன் ஈஸ்வரன் வேல்முருகன் வேல்முருகன் இவங்கெல்லாம் வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு அலையன்ஸோட ஒரு கெமிஸ்ட்ரியோட இருக்கிறாங்க தான் அந்த அணிக்குள்ள வந்து பாமக முயற்சி பண்ணும்போது கூட ரெண்டு முறை மோடியை பிரதமராக சொன்ன ஒரு கட்சியை கட்சி வந்து நமக்கு சூப்பர் ப்ளோஸாக தேவையில்லைங்கிற பாமக திமுக கூட்டணியில் போகணும்னு நினைக்குதா திமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை உதாசீனப்படுத்தி முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம தரவுகளோட சொல்லலாம் ஆனா டாக்டர் அன்புமணி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னாரு நாங்க என் இருக்கோம் ஆனா தமிழ்நாட்டில் டெல்லியில இருக்கோன்னு சொன்னாரு அதான் திமுக கூட்டணி வந்து அவங்களுக்கு வந்து சூப்பர் புலுவஸ் அவங்க ஏற்கனவே தோக்கடிச்ச ஒரு கட்சிங்கறனால திமுக வந்து அவங்களை பெரிய அளவு விரும்பல பட் ஒரு மூத்த தலைவராட்டு டாக்டர் ராமதாஸை மதிக்கிறாங்க சந்திக்கிறாங்க அவங்களும் அதிமுக இருந்து விலகிட்டு அவங்க எழுத்த திமுக கூட்டத்தில் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் செய்த அவங்களுக்கு என்ன கசகவா செய்யும் அதை அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கெமிஸ்ட்ரியோட இருக்கக்கூடிய அணி திமுக உட்பட யாருக்கும் வந்து ஒரு தனித்துவ செல்வாக்குங்கிறது வந்து குறவு ஆனா காம்பினேஷனா காம்பினேஷனாக இருக்கும்போது வந்து ஒரு முப்பத்தி மூணு சதவீத ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் உள்ள கட்சிகளுக்கு காம்பினேஷனில் மக்களை வேணால் ஐம்பத்தி மூணு போகிறாங்க ஸோ அதனால அவங்க வந்து கெமிஸ்ட்ரியோட நிற்பாங்க இருக்கிறாங்க அதிமுக